Hi friends, Assalamu alaikum. Welcome to Hazira's Kitchen. We are going to see a super Kadai Kajada recipe. It is a very easy recipe. You can tell all the cake and you can eat all ரொம்ப கிறிஸ்பியாவும் உள்ளுக்கு வந்து சாஃப்ட்டாவும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். இந்த மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நான் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். இந்த சுகரோட நான் மூணு ஏலக்காய் சேர்க்குறேன். ஏலக்காய் சேர்க்குறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதோட நான் ஒரு முட்டை சேர்க்குறேன். முட்டையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். எக்கு சேர்க்குறனால ரொம்ப ஃப்ளஃபியாக வந்து சூப்பராக வரும். இப்போ இதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். மைதா மாவு தான் சேர்க்கணும், கோதுமை மாவு சேர்க்கக்கூடாது. அப்படி கோதுமை மாவு சேர்க்குறதா இருந்தால் டேஸ்ட் வந்து வித்தியாசப்படும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மைதா மாவு சேருங்க. சேர்த்த பிறகு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். நம்ம 2 டீஸ்பூன் ரவை சேர்க்குறனால நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் மொறுமொறுப்பு கிடைக்கும். இப்போ இதோட ஒரு பிஞ்சு உப்பு அண்ட் தென் ஒரு பிஞ்ச் சோடா மாவு, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா சமையல் சோடா, அதை தான் நான் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நான் அரைச்சி பேஸ்ட் பதத்துக்கு வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இதோட சேர்க்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்து தான் பிசையணும். ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ நான் அந்த மிக்சி ஜாரில் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கழுவி அதை தான் சேர்க்குறேன். அது எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் நான் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போது இதை கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் பிசையணும்னு அவசியமே இல்லை, சும்மா நார்மலாக பிசைஞ்சாலே போதும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்த பிறகு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவே வரும். உங்களோட பதம் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு நான் 1/2 hour வரைக்கும் ஊற வைக்கிறேன். 1/2 hour ஊறின பிறகு இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வரும், ஏன்னா நம்ம அதில் ரவை சேர்த்துருக்கனால. இப்போ நான் அதை ஸ்பூனால் எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கெட்டியாயிருக்குன்னு சொல்லிட்டு. கீழே விழுகவே இல்லை, அவ்வளோ கெட்டியாக இருக்குது. இந்த பதத்தில் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது பண்ணுறதுக்கு நம்ம கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் இல்லைன்னா நெய் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன உருண்டை மாதிரி எடுத்து போடலாம். இதில் விரிசல் வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கீறி விடுவாங்க கத்தியால். ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுவாகவே வந்து விரிஞ்சிட்டு அழகாக வந்துடும். இப்போ நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன், அதில் ரீஃபண்ட் ஆயில் நிறைய ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் நார்மல் ஹீட் ஆன பிறகு இதில் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகாமையும் பார்த்துக்கோங்க, லைட்டாக ஹீட் ஆனால் போதுமானது. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு உருண்டையாக போட்டு பொரிச்சு எடுங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சிடவே வேணாம், லோ ஃப்ளேம்லேயே அது அழகாக வந்து உப்பிட்டு விரிசலோடு வரும். இந்த உருண்டையை ஆயிலில் போட்ட உடனே வந்து கரண்டி யூஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பக்கம் வெந்து இந்த மாதிரி வந்த பிறகு மட்டும் கரண்டி யூஸ் பண்ணி பொரிச்சிடுங்க. நம்ம அந்த மாவு போட்ட சைஸை விட நம்மளுக்கு நல்ல உப்பி புஸ்ஸுன்னு வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் வரணும், சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்படியே கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே தான் கடைசி வரைக்கும் வேகணும். ஹை ஃப்ளேமோ மீடியம் ஃப்ளேமோ வச்சிடாதீங்க. கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு சில பேர் லைட்டாக ரோஸ்ட் ஆனோன்னே எடுத்துருவாங்க. நான் இன்னும் கொஞ்சம் முருங்கலாக கொஞ்சம் இந்த மாதிரி லைட் மெரூன் கலரில் வரும்போது நான் எடுக்கிறேன். சூடாக இருக்கும் போது அந்த மொறுமொறுப்பு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு தான் அந்த மொறுமொறுப்பும் அந்த உள்ளக்குள்ள சாஃப்ட்னஸும் தெரியும்.
ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இப்போ வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்க வச்சுக்கலாம். வா, எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட டீ கடை கேக்கு. இதே மாதிரி நம்ம கலக்கி வச்சுருக்க உருண்டையை வந்து ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி பொரிச்சிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஸ்டைலில் டீ கடை கஜடா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது. அது பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.